அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள் உலகம். இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசு லாக்டவுனை அறிவிச்சிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு ஒரு மாவட்டத்திலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகிறதுக்கோ இல்லை மாவட்டத்துக்குள்ள ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கோ இ ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக்கியிருக்காங்க. முன்னால் இருந்த இ பாஸ் முறையில் இ பாஸ் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கணும். இப்போ உள்ள இ பதிவு முறையில் அப்ரூவல் தேவையில்லை. இ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணினா போதும். இந்த இ பதிவு என்னென்ன காரணங்களுக்காக அப்ளை பண்ணலாம், எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அப்புறமா உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் யாருக்கு துணையும் இல்லாமல் இ பதிவு பண்ணலாம். இ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த இ பதிவு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் ஆதார் கார்டை ஒரு ஃபோட்டோவோ இல்லைனா ஸ்கேன் பண்ணியோ வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் என்ன காரணத்துக்காக பயணம் மேற்கொள்கிறீங்களோ அந்த காரணத்தை ஒரு பேட் ஃபைலில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் இ ரெஜிஸ்டர் டிஎன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்களா, அடுத்து ஒன்று மற்றவர்கள்னு இருக்கும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்திற்கோ இல்லைனா ஒரு மாவட்டத்திலேருந்து அடுத்த மாவட்டத்திற்கோ இல்லைனா ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸுக்கோ போகணுன்னா நீங்கள் மற்றவர்கள்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த பாக்ஸில் இருக்கிற நம்பரை அப்படியே அடுத்த பக்கம் டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த பேஜ் வரும். நீங்கள் இதுக்கு முன்னால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி நம்பரை ஓடிபி காலத்தில் டைப் பண்ணிக்கிட்டு லாகின்னை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் மூணு ஆப்ஷன் காட்டும். அதில் முதல் ஆப்ஷன், நீங்கள் இந்த இ பதிவு பண்ணிக்கிட்டு சாலை வழியாக பயணம் பண்ண போகிறீங்களா. ரெண்டாவது ஆப்ஷன், நீங்கள் ரயில் அல்லது விமானத்தில் பயணம் செய்ய போகிறீங்களா. மூணாவது ஆப்ஷன், நீங்கள் ஏதாவது தொழில் நிறுவனங்களுக்கு போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் டூ வீலர்லேயோ ஆட்டோலேயோ கார்லேயோ பயணம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரெயின்லேயோ இல்லை விமானத்துலேயோ தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்கன்னா ஆப்ஷன் டூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது தொழில் நிறுவனங்களுக்கு வேலை பார்க்கவோ இல்லை ஏதாவது தொழில் சம்மந்தமாக போகிறீங்கன்னா அந்த மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாலை வழி பயணத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் டோட்டலாக ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீன்னு மூணு பேஜ் ஃபில் பண்ண வேண்டிய வரும். ஸ்டெப் ஒன் ஃபஸ்ட்டு பேஜில் ஒன் பை ஒன்னாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணணும். இந்த இ பதிவு மூன்று காரணங்களுக்காக பதிவு பண்ணலாம். இதில் ஒன்று மருத்துவ அவசரத்துக்காக, அடுத்து முதியோர் பராமரிப்புக்காக, அடுத்து இறப்பு மற்றும் இறப்பு சார்ந்த காரியங்களுக்கு பதிவு பண்ணலாம். இதில் எந்த ரீசனுக்காக நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அந்த ரீசனில் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கு வரேன்னு உள்ள இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் வரும். ஒன்று டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே பயணம் பண்ணுறீங்களா, அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பயணம் செய்கிறீங்களா, அல்லது வெளி ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரீங்களான்னு கேட்கும். இதில் உங்கள் தேவையை பொறுத்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பயண தேதியில் நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணணுமோ அந்த நாளை டைப் பண்ணிக்கோங்க. பயண காரணத்திற்கான ஆவணத்துக்காக நீங்கள் எந்த ரீசனுக்காக போகிறீங்களோ அதை ஒரு பேட் ஃபைலில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை இருந்துச்சுன்னா கூகுள் டிரைவில் ஸ்கேன் பண்ணியோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் சைஸ் ஒரு எம்பிக்கு குறைவாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச்மெண்ட்டை செலக்ட் பண்ண கேட்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் அட்டாச் ஆயிரும். நான் ஒரு வேட் ஃபைலில் ரீசனாக டைப் பண்ணி வச்சுருக்கேன், இதை தான் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃபுக்காக உங்கள் ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸையோ கூகுள் டிரைவில் ஸ்கேன் பண்ணியோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடி ப்ரூஃபில் உள்ள நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃபை அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒன் பை ஒன்னாக எத்தனை பயணிகள், நீங்கள் எந்த வாகனத்தில் பயணம் பண்ண போகிறீங்க அந்த வாகனத்தோட நம்பரெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் டூ அடுத்த பேஜ் வரும். இந்த பேஜில் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுறீங்கன்னு உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். முதல்ல ஃப்ரம் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். இது இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன். முதல்ல நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் தாலுகாவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஃப்ளாட் எண், வீட்டு எண், அப்பார்ட்மெண்ட் பேரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்கள் முழு அட்ரஸையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்கோடை டைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக ட்ரூ இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். ட்ரூ இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கான முழு அட்ரஸையும் ஃபில் பண்ணணும். ஃப்ரம்ல எப்படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணமோ அதே மாதிரி டூவில் நம்ம எங்கே போகணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணணும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும்.
நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஸ்டெப் 3 பேஜ் டிஸ்ப்ளே ஆகும். இந்த பேஜ்ல எத்தனை பயணிகள் டிராவல் பண்றாங்களோ எல்லாரோட பேரையும் டைப் பண்ணனும். நேம் டைப் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வரும். இந்த டம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ்ல அக்செப்ட் அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர்னு பேஜ் வரும். இப்போ உங்க இ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ வியூவை கிளிக் பண்ணுங்க. நீங்க வியூவை கிளிக் பண்ண உடனே செக்யூரிட்டி ரீசனுக்காக திரும்பவும் லாகின் பண்ண கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. நீங்க அந்த பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகுற நம்பரை அந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்க இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்ல நான் அந்த வெஹிக்கிள் நம்பரையும் மொபைல் நம்பரையும் ஹைட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலா 3 பேஜஸ் இருக்கும். இந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைலுக்கு டாப்பில் இருக்கிற க்ரீன் கலரில் டவுன்லோட் அஸ் பிடிஎஃப்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மூணு பக்கத்தில் ஒரு இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கிடைக்கும். இந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் உடனே பயணம் பண்ணலாம். வழியில் போலீஸ் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயே அவங்கள்ட்ட இதை காட்டிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.